हेलो स्टूडेंट्स आई एम गोदे वेलकम टू माय सेशन इनके चैप्टर वन नंबर्स ला एक्सरसाइज 1.4 पाकपर फिफ्थ सम पारेंगे फाइंड द स्क्वायर रूट बाय द प्राइम फैक्टराइजेशन मेथड ओके को कुड़ी तरह का नंबर वंदे प्राइम फैक्टराइजेशन मूलम सॉल्व पनी स्क्वायर रूट कंडीपिक सोल रहेंगे तो फर्स्ट सम पाकला 144 सो ये दुगना मा इशुला एल डिवीजन पन मूले आधे मेरी पन ला இதில் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈவனில் முடிஞ்சிருக்கிறதுனால டூ ட்ரை பண்ணலாம். டிவிசபிலிட்டி ரூல்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 வரும். திருப்பி இதை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 வரும். ஸோ கண்டினியூ பண்ணலாம் டூவால். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 திருப்பியும் 29 வரும். இப்போ 9 நம்ம 3 டிவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு 3 முடியுது. ஸோ இப்போ எடுத்து எழுதிக்கலாம். 2 × 2 × 2 × 2 × 3 × 3 ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேர் இருக்குது. பேர் இல்லைனா இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ வந்து பேர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் எடுத்தப்போ பவர்னு வந்து 1 தான் எடுத்து எழுதும் இல்லையா. ஸோ இது பேர்லேருந்து 1 எடுத்து எழுதுங்க எல்லாத்துலேயும் 1 ஓகே. ஸோ இப்போ எடுத்து ஆன்சர் பாருங்கள். 2 × 2 = 4 × 4 = 3 = 12. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் ரூட் ஆஃப் 144 = உங்களுக்கு வந்து 12 வரும். ஸோ இங்கே எடுத்து ஆன்சர் எழுதும்போது அதை எழுதுங்க 12 ஓகே. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக பண்ணக்கூடாது. ஏன்னா 12 × 12 = 144 சொல்லிட்டு இப்படியே டைரெக்டாக பண்ணக்கூடாது. அவங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கேட்கறதுனால நம்ம ப்ரைம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். செகண்ட் சம் 256. ஸோ இதையும் டிவைட் பண்ணலாம் ப்ரைம் நம்பர். ஸோ ஈவனில் முடிஞ்சிருக்கனால கண்டிப்பாக 12 டிவைட் பண்ணலாம். அடுத்தது வந்து 128 திருப்பி 12 டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா கடைசி நம்பர் ஈவன் நம்பர். 264 அகெயின் 2 32 அகெயின் 2 16 அகெயின் 2 8 அகெயின் 2 4 2 1 முடிஞ்சிருச்சு ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கவுண்ட் பண்ணிங்க 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 வருது. ஸோ 2 × 2 × 2 × 2 × 2 ஓகே. டோட்டலாக 8 இருக்கணும். இப்போ நம்ம பேர் பண்ணோம்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பேர் ஆகுது ஓகே. ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து எழுதலாம் ஒவ்வொரு பேர்லேருந்தும். 2 × 2 ஓகே. அடுத்தது இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 2 = 4 4 × 2 = 8 8 × 2 = 16 வரும். ஸோ ஆன்சர் ரூட் ஆஃப் 256 = 16 பை யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஓகே. 784 நெக்ஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணோம். இதுவும் பாருங்கள் ஈவன் நம்பராக இருக்குது. 2 டிவைட் பண்ணுங்கள். 3 9 2 திருப்பி என் ஈவன் நம்பர். ஸோ அகெயின் 2 4 டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டிவைட் ஆகும் ஆனால் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஸோ நெக்ஸ்ட் இது திருப்பியும் பார்த்திங்கன்னா 2 டிவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து 998 வரும். திருப்பி 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஈவன் நம்பர் அதனால் திருப்பி டிவைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49 வரும். ஒன்ஸ் 49 வந்தாலே இது வந்து உங்களுக்கு வந்து என்னாகுது ஆட் நம்பர் 3 டிவைட் ஆகாது. ஸோ உங்களுக்கு 7 டிவைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். 7 × 7 = 49 வரும். ஸோ உங்களுக்கு 1 ஸோ இங்கே எழுதுனா 2 × 2 × 4 2 உங்களுக்கு. அடுத்தது 7 வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட் பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதுலேருந்து 1 தான் எடுத்து எழுதணும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. 2 × 2 × 7 ஓகே. ஸோ 2 × 2 = 4 4 × 7 = 28 ஓகே. ஸோ ரூட் ஆஃப் 784 = 28 இஸ் த ஆன்சர். ஸோ ஃபோர்த் சம் 1156 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நம்ம ஈவன் நம்பராக இருக்கிறதுனால எண்டு வந்து நம்ம 2 டிவைட் பண்ணோம்.
இப்போ பண்ணிங்களா ஃபைவ் டூ சார் டென் ஃபிஃப்டீன் செவன் இனி எயிட் வரும். நெக்ஸ்ட் வந்து திருப்பி டுவெல்வ் டிவைட் பண்ணுங்கள் செவன்டீன் நைன் வருது, 289 வருது. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நைனில் முடியுது. ஸோ த்ரீயில் டிவைட் பண்ணி பாருங்கள், 27 19 டிவைட் ஆகாது. ஸோ த்ரீ டூ த்ரீயில் டிவைட் ஆகலைன்னா நம்ம வேறு ஏதாவது ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. டூ த்ரீயில் டிவைட் ஆகலைன்னா வேறு எந்த நம்பர்லையும், அதாவது வந்து சிக்ஸ் எயிட் அந்த மாதிரி சிக்ஸ் நைன் அந்த மாதிரி நம்பரால் டிவைட் ஆகாது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் டூ டேபிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்கொயர் டேபிளில், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் செவன்டீன்ஸ் தான் உங்களுக்கு 289 வரும். ஓகே, ஸோ ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணிங்க ஸ்கொயர் நம்பரோடது, அப்போ உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 289 பார்த்தோன்னா உங்களுக்கு 79 இட்ஸ் ப்ரைம் நம்பர் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ டூ இன்ட்டு செவன்டீன் இன்ட்டு செவன்டீன் பேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒன்று எடுத்து எழுதணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 வரும். ஓகே, ஸோ ரூட் ஆஃப் 1156 ஆன்சர் 34. ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 to 25 வரையும் டேபிளில் வந்து பைஹார்ட் பண்ணிக்கணும். ஃபிஃப்த்து சம் 4761 கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் நம்பரில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஈவனாக இருந்தால் 2 லெட்டரை பண்ணுங்கள், ஆடாக இருந்தால் 3 லெட்டரை பண்ணி பாருங்கள். இப்போ த்ரீ லெட்டரை பண்ணலாம். ஸோ ஒன் டைம் 635 வரும், 15 26 8 and 7 1587. ஓகே, திருப்பியும் த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 times 119 வருது, சாரி 2 வரும், 52. ஓகே, அடுத்தது இப்போ இதை பார்த்தீங்கன்னா த்ரீயால் டிவைட் ஆகாது இதுக்கு மேலே. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 25 ஸ்கொயர் வரையும் நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 23 into 23 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 529 வரும். ஸோ 23 ப்ரைம் நம்பர் தான். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 into 3 23 into 23. ஸோ 3 into 23 உங்களுக்கு வந்து 69. ஸோ நீங்கள் இந்த 529 பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறேன், இது 23 ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த டேபிள் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. 9025 கொடுத்துருக்காங்க. ஸோ 9025 பாருங்கள், எண்டு பாருங்கள், ஒன்ஸ் டிஜிட்டில் 5 இருக்குது. அதாவது 0-5 காம்பினேஷனில் முடிஞ்சதுனாலே உங்களுக்கு 5 அது டிவைட் ஆகும். ஓகே, ஸோ 5 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 4 பேலன்ஸ் 8. திருப்பி பார்த்தீங்கன்னா 2 டிவைட் ஆகாது, அப்போ 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 போடுங்க. நேராக 185 போட்டுறாதீங்க, இது டிவைட் ஆகலைன்னா இங்கே 0 போடணும். ஓகே, 0 போட்டு அடுத்தது 5 போடுங்க. அடுத்தது திருப்பியும் 5 முடியுது இல்லையா, அதனால் திருப்பி 5 டிவைட் பண்ணலாம். ஸோ 3 times 6 அதுக்கப்புறம் 1 வரும். இப்போ 361 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகாது, இது மட்டும் தான் டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இருக்கிற ஸ்கொயர் டேபிளில் சொல்லியிருக்கேன் இல்லையா, 19 பாருங்கள், உங்களுக்கு 19 19 சார் உங்களுக்கு வந்து 361 வரும். ஓகே, ஸோ அந்த டேபிள் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இப்போ ஆன்சர் எழுதுவோம், 5 into 5 into 19 into 19. ஸோ பேர் பண்ணுங்கள். ஸோ 5 into 19 உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 95 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025 ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95. இது ஆன்சர் கரெக்டான்றதுக்கு நீங்கள் திருப்பி 2 times 95 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து டேபிள் 1 to 25 வரை பை ஹார்ட் பண்ணிங்க, அப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ நைஸ் டே.